ரெட்மியோட நோட் சீரீஸ்ல அடுத்ததா ரெட்மி நோட் 11 லான்ச் ஆக போகுது. கூடிய சீக்கிரத்துல இந்தியாவில அக்டோபர் 28 சைனால ரிலீஸ் ஆகுது. இதோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. இது நம்ம இந்தியா லான்ச் ஆகும் போது இது பை பண்றதுக்கு ஒர்த்தா இருக்குமா இல்லையா அப்படிங்கறதுதான் இதோட நம்ம பாக்கலாம். ரெட்மி நோட் சீரீஸோட ரெட்மி நோட் 11, நோட் 11 ப்ரோ இது ரெண்டு போனும் அக்டோபர் 28 சைனால லான்ச் ஆகுது. இந்த போனை பத்தி பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 முன்னாடி லான்ச் ஆனிச்சுல அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன டிஸ்பிளே கொஞ்சம் வந்து மாத்தி அதுவும் குறைச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும், டிஸ்பிளே ஏற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ரெட்மி நோட் 11 பொறுத்த வரைக்கும் நோட் 10 கூட ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. நோட் 11 வந்து எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் சிட்டியோட 810 ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஸ்னாப் டிராகன் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி ப்ராசர் எல்லாம் நல்லா இருக்குதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யூஸ் பண்ண அளவுக்கு ரிவ்யூல சொன்ன மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் டைமண்ட் சிட்டி ப்ராசர் எல்லாம் கிடையாது. ரொம்பவே பேட்டரி லெவல்லாம் அடி வாங்குது. அப்புறம் டிஸ்பிளேல சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது டைமண்ட் சிட்டி மீடியா டெக் ப்ராசரை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ ரொம்பவே இருக்குது, எல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மீடியா டெக் ப்ராசரில் நிச்சயம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அதை யாருமே அதிகமாக மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ரெட்மி நோட் 11 ப்ரோவில் வந்து டைமண்ட் சிட்டியோட அதே 920 ப்ராசர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி. ஆனால் இது ஸ்டார்ட் ட்ராகன் கிடையாது. போன தடவையாச்சும் ஸ்டார்ட் ட்ராகன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்களும் டிஸ்பிளே நோட் 11 ப்ரோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நோட் 11 யூஸ் பண்ண கிடையாது. 5000 mAh பேட்டரி தான் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. இதில் நோட் 11 வந்து 30W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் 67W 67W தான் ஃபஸ்ட்டு கொண்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ரியல்மி ஏற்கனவே 60W ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொண்டு வந்துட்டாங்க. 7W மட்டும் அதிகம் கொடுத்துட்டு அது ரொம்ப பெரிய இம்பாக்ட்லாம் ஏற்படுத்திடாது. ஆனால் நோட் 11 சீரீஸ் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது இதை பை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மீடியா டெக் ப்ராசரு அது டைமண்ட் சிட்டி ப்ராசர் அந்த அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. நிறைய பேர் ரிவ்யூலாம் நல்லா இருக்குது, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிது. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் பேட்டரி ட்ரைன் ஆகிறது ரொம்பவே அதிகமாக. மீடியா டெக் ப்ராசர் எல்லாத்துலேயுமே இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் அடித்து தான் ஸ்னாப் ட்ராகனே இப்போ மேலே வந்தாங்க. ஆனால் இவங்க நோட் 10 சீரீஸ்லாம் ஸ்னாப் ட்ராகன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே கீழே இறங்கி மீடியா டெக் டைமண்ட் சிட்டி எல்லாரும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அதுக்கு போயிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுது இல்லை மீடியா டெக் போகணும்னால. அதனால தான் இப்போ எல்லாருமே அதிகமாக இந்த மீடியா டெக் ப்ராசரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நோட் 11 சீரீஸ் வந்து இந்தியாவுக்கு லான்ச் ஆகும் போது நோட் 10 ப்ரோவோட ப்ரைஸ்லாம் ரொம்பவே கம்மியாயிரும். நீங்கள் நோட் 11 வாங்குறதுக்கு பதிலாக நோட் 10 சீரீஸை வாங்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் கேமரா, ஆம்லெட் டிஸ்பிளே, ப்ராசர் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அதனால் நீங்கள் ரெட்மி நோட் 11 பதிலாக நோட் 10 சீரீஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கலாம். ஏன்னா புதுசாக லான்ச் ஆக போகிறதுல நம்மளுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் கிடைக்க போகிறதில்ல. பெரிய ஒரு ப்ராசஸர் சேஞ்சோ ஏதோ பயங்கரமாக ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருந்தால் தானே அதை பை பண்ண முடியும். என்ன புது சீரீஸ் அப்படிங்கிற பேருக்காக மட்டும்தான் இதை வாங்குற மாதிரி இருக்கும். நோட் 10 வந்து உங்களுக்கு கேமராலேருந்து பேட்டரி லைஃப்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம போய் நோட் 11 வாங்கணும், ஒன்றே ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் iPhone 12 என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ இந்த டிசைன் மட்டும் மாற்றி அதே டிசைனை இந்த ரெட்மி நோட் 11 சீரீஸில் கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் உள்ளே எல்லாமே பழைய பார்ட்ஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண மாதிரியே இருக்குது. மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. கேமரா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இது இந்தியாவில் லான்ச் ஆகும் போது இதோட எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸ்பெக்ஷீட்டை பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியுங்க. இதை என்ன பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா யாருமே ரெட்மி நோட் 11 இந்தியாவில் லான்ச் ஆகும் போது பை பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ரியல்மியோட அடுத்த சீரீஸ் வரும்ல அதை கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரியல்மி கூட கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களான்னு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் போகும்போது அவங்க ஸ்னாப் ட்ராகன் சைடு போனால் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் எப்போவே ப்ராசஸர் கன்சிடர் பண்ணி வாங்கும்போது மீடியா டெக் இல்லாமல் ஸ்னாப் ட்ராகனே பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு பேட்டரி லைஃப்லேருந்து அப்புறம் ஹீட்டிங் இஷ்யூ இதெல்லாம் அதிகமாக இருக்காது, நீங்கள் ஃபேஸ் பண்ண தேவை இருக்காது. ரொம்ப லாங் லைஃப் கூட வரும். அதனால தான் நான் ஸ்னாப் ட்ராகனை எல்லா வீடியோலையுமே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ரெட்மி நோட் 11 சீரீஸ் நம்ம இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைட்டாக நான் கம்மி.